இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க வாங்குறது யார் அப்படின்றத பார்த்தோன்னா பாய்ஸ். ஓகே ஓகே, ரெடி போமா. நீங்கள் பார்த்து கொண்டது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனலில் இப்போ நம்ம இருக்குது அசத்தால் நேரம். இந்த அசத்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசத்தால கேள்வி நிறைய கேட்டுருக்கும். இந்த அசத்தால பதில் நிறைய பார்த்துருக்கோம். இந்த அசத்தால நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் மொபைல் வந்து எக்கச்சக்கமாக வந்து கூச்சி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கியா, சாம்சங், போனா சோனிக்கு, சைலோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படின்னு எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கூச்சி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் அப்படின்னு பை ஒன் கெட் ஒன்ன்ற ஆஃபர்லாம் இருக்குது. காம்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனு மூணு ஃபோனு ஒன்றா செட்டாக வேணாம், ஃபேமிலியில் இருக்க நாலு பேருக்கு ஒன்றா வந்து வாங்க, உங்களுக்கு நல்ல பெஸ்ட் டீலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது. ஒன்று வாங்கினா ஒன்று இல்லை, ஒரு ஃபோன் வாங்கினா நூறு ஃபோன் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுலாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபோன் ஒன்று வாங்கணுன்னாலும் நீங்கள் உடனே நேராக கிளம்பி வரக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு பார்த்தா வாலஜி சாமி ஆஃபீஸ் தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? கே வேலு சார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சரி, கேட்கலாம் அவர். கே வேலு சார். கே வேலு, எங்கேருந்து வரீங்க ஐயா? புதுப்பாடிலேருந்து. புதுப்பாடிலேருந்து வரீங்களா? ஆ, வேலு அண்ணன் வந்து புதுப்பாடிலேருந்து வந்திருக்காரு. இப்போ கேட்க போகிற அதனால கேளுங்க. அப்படி அதனால பதில் சொன்னால் ஆனால் புதுப்பாடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்தோம்னா என்னென்னலாம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களாம் இருக்குண்ணே? அணைக்கட்டு சார், டேம். அணைக்கட்டு நேரம் வந்து டேம். டேம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் புதுப்பாடியில். அப்புறம்ண்ணே அதை விட்ட பச்சைமா கோயில். பச்சைமா கோயில் இருக்குங்க, ரொம்ப சிறப்பான பச்சைமா கோயில். இந்த பச்சைமா கோயில் எவ்வளோ ஆண்டுகள் பழமையாக இருக்கும்ண்ணே? அது இருக்குது சார். அது இருக்குங்க, அவ்வளோத்தான். எவ்வளோ இருக்குலாம் எழுதி தெரியாது, அப்படி தானே? அது இருக்குது. அப்படித்தான். வேறு என்னென்ன இருக்குது? அவ்வளோ வேறு வந்து இயற்கைங்க இருக்குது சார். இயற்கை சூழ்நிலை அப்படியே வந்தனா பச்சை பசேல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அங்கே ஒரு சிவன் கோயில் கூட ஒன்று இருக்குது இல்லை? அந்த சிவன் கோயில் பேர் என்னென்ன? அது வந்து காசி விஸ்வநாதரா? ஏதோ காசி விஸ்வ சரஸ்வதிங்களா? சரஸ்வதி. சரஸ்வதிங்களா? பரஸ்வதி அப்படின்றாரு. நம்மளுக்கு தெரியல, சரியாக இருந்தால் எடுத்துக்க தெரியலனாங்க. மற்றவங்கள பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்ன பண்ணிக்கிங்க? நான் வந்து ஃபேக்ட்ரியில் ஷூ ஃபேக்ட்ரி. அப்படி இல்லை, ஃபேக்ட்ரியில் சூப்பர் சீராக இருக்கீங்களா? ஷூ ஃபேக்ட்ரி. ஷூ ஃபேக்ட்ரியில் இருக்கீங்களா? அடா டா டா டா. இந்த ஷூ இருக்குல்ல, ஷூ, ஒரு ஷூவை வாங்கணும்னா எந்த மாதிரி தரம் பார்த்து வாங்கணும்? குவாலிட்டி வந்து த்ரெட்லேருந்து கீழே அப்பர் வரைக்கும் பார்க்கணும் சார். ஆ, மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். சரி, பார்த்துட்டு வெயிட்னஸ் பார்க்கணும். வெயிட் பார்க்கணும். சரி, திக்னஸ் பார்க்கணும். திக்னஸ் பார்க்கணும். அது மாதிரி குவாலிட்டி இருந்தால் ஓகே வாங்க. அந்த குவாலிட்டி தானே இவ்வளோ கேட்டால். வெயிட்டாக இருக்கணும், வெயிட்டானா உள்ளே கூட ஒரு கல் ஒன்று வச்சுதான் வெயிட்டாக இருந்துற போது. மேலேருந்து கீழே வரலும் பார்த்தா நல்லா பாலிஷ் போட்டு தக தக தகான்னு வச்சுருப்பாங்க. ஒரு குவாலிட்டி டெஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு ஷூக்கு எப்படி பண்ணணுன்றதா கேட்டேன். ஷூக்கு வந்து லெதர் தான் சார். குவாலிட்டி லெதர் தான். அந்த லெதர் வந்து பார்த்தீங்கன்னா தரமான லெதரா அப்படின்றத வரலாம் பார்க்கணும். ஃபினிஷிங் பார்க்கணும். லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் மடிப்பிடுப்பு இல்லாமல் எதுவும் விரிசல் இல்லாமல் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து எடுத்தோம்னா ஓகே. அதெல்லாம் லெதர் ஷூவை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம சாதாரணமாக ரெக்ஸிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தொடச்சா போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெதர் வந்து நல்லா பாலிஷ் யூஸ்லாம் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதால கொஞ்சம் கூட எடுத்து விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ணா நீங்கள் ஷூ வாங்கிருக்கீங்களாண்ணே? என்ன வெள்ள ஷூ வாங்கிருக்கீங்க? ரெடி பண்றது காஸ்ட்லி, எல்லாம் 2 lakhs. அப்படியா? நீங்க ரெடி பண்றது எல்லாமே வெள்ள காஸ்ட்லி தானா? ஒரு ஷூ பேருடைய வெள்ள என்ன குறைஞ்சது? இங்கே இங்கே ரேட் வந்து 3000. இங்கே ரேட் வரல, இந்தியாவுடைய மதிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. வெளிநாட்டுக்கு பார்த்தெல்லாம் வந்து 6000-7000. அப்படியே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா 6000-7000. அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா விலையில் இருக்குது, அப்படி தானே? சரிண்ணே, ரொம்ப நல்ல விஷயம்ண்ணே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தோள்களை வந்து பயன்படுத்துகிறாங்க? எந்தெந்த விலங்குடைய தோலை பயன்படுத்துகிறாங்க? ஆட்டுத்தோல். ஆட்டுத்தோலை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் எருமாட்டுத்தோல். எருமாட்டுத்தோல் ரெண்டு பயன்படுத்துகிறாங்க. அப்படி தானா? ரெண்டு தானா? இது வந்து ஒரு தோலை பார்த்தோம்னா ஆடு தோல் இது, இது மாட்டோட தோல்னு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? தோலை பார்த்து வந்து கண்டுபிடிக்க முடியாது. தோல் ஃபேக்டரி தான், லெதர் ஃபேக்டரியில். இதெல்லாம் அங்கே போய் கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த மாதிரி கேள்வி இங்கே கேட்காது. இப்போ நம்ம வேறு மாதிரி கேள்வி கேட்போம். அந்த கேள்வி தான் அண்ணன் கரெக்டாக பதில் சொல்லுவார். அப்படி தானே அண்ணன்? அண்ணன் என்னென்ன நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க? நாங்கள் சாப்பாடு தான். சாப்பாடு தான்ல, வேற எதுவும் இந்த சிக்கன் மட்டன் மீன் இந்த பறக்கிறது ஓறது நடக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அண்ணனுக்கு சாதம் வரல, மூணு வேலை கொடுத்தா அண்ணன் அழகாக சாப்பிடுவாங்க. அப்படி தானே அண்ணன்? அப்படி தான் அண்ணன். இதெல்லாம் அன்னதானம் போட்டுருக்கீங்களாண்ணே? போட்டுருக்கீங்களா? அன்னதானம் சிறந்ததா ரத்த தானம் சிறந்ததா? ரத்த தானம் சிறந்ததா? அன்னதானம் சிறந்தது இல்லையா? அப்படியா? ரத்த தானம் செய்யறதுக்கு வந்து என்னென்ன தகுதிகள்லாம் தேவை? ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரத்தம் புதுசாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி அதுக்கப்புறம் அந்த குரூப்பு சேர்ந்ததாக இருக்கணும். அப்படியா? அந்த குரூப்பு சேர்ந்த மாதிரிலாம் இருக்கணும். இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட நம்ம போய் பார்த்துக்குவோம். அண்ணன்கிட்ட போகணும், உடனே கேள்வி கேட்டு உடனே அண்ணனுக்கு ஹெட்ஃபோனை ஊற்றி, இப்போ நான் உடனே வேலை அண்ணன் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அப்படி தானே? இப்போ வாருங்கண்ணே, இப்போ இந்த கேள்வி நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாசி சாமி பஸ் வாங்கக்கூடிய அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துட்டு. இது என்ன கேள்வி அப்படின்னாக்கா, விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த சிறுத்தை எத்தனை மைல் வேகத்தில் ஓடும், இதுதான் கேள்வி. சிறுத்தை வேகமாக ஓடும், அது சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எத்தனை மைல் வேகத்தில் ஓடும், அதுதான் இப்போ கேள்வி. 900 கிலோமீட்டர். 900 கிலோமீட்டர் அப்படியே எடுத்தோம்னா, ஒரு சிறுத்தை ஓட ஆரம்பிச்சுன்னா 900 கிலோமீட்டர், 2 மணி நேரம் ஓடிச்சுன்னா டெல்லி போய் சேர்ந்துடும், இன்னொரு 2 மணி நேரம் ஓடனா அப்படியே ஜப்பானை தாண்டி ஓடிவிடும். அதனால தான் நாட்டில் இன்றைக்கி சிறுத்தை நிறைய குறைஞ்சி போயிருக்குது. 900 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாரு. யாராவது வரப்போ குறுக்க யாராவது நின்றுவிடாதியா, இடிச்சுட்டு ஓடிவிடும். அண்ணா வேலைண்ணா நீ நல்லா வருவேன். தம்பி உன் பேர் என்னப்பா? குமார். குமார் எந்த ஊர்? சாத்தூர். சாத்தூர்லேருந்து குமார் வந்துருக்க. சாத்தூர்னா எந்த சாத்தூர் பாது? லவ்பேட்டை இருக்க சாத்தூரா? நான் கூட கோவில்பட்டி பக்கத்தில் இருக்குது அந்த சாத்தூரா வந்து நினச்சிக்கிட்டேன். லவ்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடியது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்ம திருவலம் இது கலவை ரோடு தானே, கலவை ரோடு அந்த 30 வெட்டி அப்படியே போனோம்னாக்கா அங்கே சாத்தூர் வருது. ஏன்னா கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு சாத்தூர் வருது, அந்த சாத்தூரில் ஒரு விசேஷம் இருக்குது, அதுக்காக கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி என்ன பண்ணுற? வீட்டுக்கு லைன் கரண்ட்டு ஒரு தண்ணிலேருந்து வருதுன்னு இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறான்னு கேட்டேன். தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்குதுன்னா அணுசக்தி. அணுசக்தியா? தண்ணிக்கும் அணுசக்திக்கும் சம்மந்தமே இல்லையாப்பா. இதோ வந்துச்சு நான் சொன்னது. அப்படியா? மின் நிலையம் அது மாதிரி. ஆ, அணுசக்தி மின் நிலையம்லாம் ரைட்டு, நீ சொல்கிறது கரெக்டு, ஆனால் தண்ணிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா, அதனால கேட்டேன். தண்ணியிலேருந்து எப்படி எடுக்கிறாங்கட்டு தான் கேட்டேன். ஏன்னா இது படிக்கிறப்போ அது வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. தண்ணியிலேருந்து எப்படி வருது, காற்றுலேருந்து எப்படி வருது, அணுசக்தி மூலமாக எப்படி வருது, நிலக்கரி மூலமாக எப்படி வருது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இனிமே போய் நாளைக்கு காலைல அந்த வாதியார கேக்குற கேள்வியில அந்த வாதியார் நாளில நீ வரக்கூடாது, அப்படிதானே? எப்படி வருது எனக்கு தெரிஞ்சாலும் வீட்டுல நானும் 4 ட்ரம் தண்ணி வச்சுக்கிறேன், வரவே மாட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, விலங்குகளில் வேகமா ஓடக்கூடியது சிறுத்தை. மறுபடியும் அதே கேள்வியா? பதில் வேற வரும்ல. இப்போ வேகமா ஓடக்கூடிய சிறுத்தை, இந்த சிறுத்தை 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மைல் வேகத்தில் ஓடும், இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும்? ஒரு 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் வேகமா? ஒரு தோரையமாக தான் அடிக்கிற அப்போ ஒரு தெளிவாக தெரியாது. இதுக்கப்புறமா நாங்கள் நெட்டில் போய் போட்டு சிறுத்தையின் வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா யார் சொல்லுவாங்க அதை பதில்? அதை பற்றி நெட்டில் இருக்கும், நெட்டில் இருக்கிறவங்க யாராவது அந்த பக்கத்தில் இருந்து தம்பி இது தான்ப்பா பதில் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், நம்மளாம் வீட்டுக்கு இருந்து போயிடலாம், அப்படி தானே? குமார் ஏதோ யோசனை பண்ணியிருக்காங்கள, பரவாயில்ல. இந்த கேள்வி வந்து கேட்ட மூலயமா இதுக்கப்புறமா அவர் நெட்டுக்கு போனார் கூட இதுக்கு பதில் என்னன்றது அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்றதாக நம்ம இந்த கேள்வி கேட்டுருவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாரு, யார் ஹெட்ஃபோனை வாங்குறாங்கிறத பார்ப்போம். குமார் ஹெட்ஃபோனை வாங்கலை, அடுத்த முறை முயற்சி பண்ணுப்பா, கண்டிப்பாக நீ வாங்குவேன். தம்பி உன் பேர் என்னப்பா? சார் என் பேர் திலீப் சார். திலீப் எந்த ஊர்? ஆர்காடு. ஆர்காட்லேருந்து திலீப் வந்துருக்கு. அவ்வளோ இப்போ கேட்க போகிற அசான கேள்வி, இப்போ அசான பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. என்னப்பா பண்ணுறது திலீப்? +2 படிங்க சார். +2 படிக்கிறா? +2 என்ன சம்மந்தமாக படிக்கிற பலி? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஸ்க்னு ஒன்று இருக்குது இல்லைப்பா? இருக்கு சார். இந்த ஆர்டிஸ்க்கு எப்படிப்பா பிரிப்பாங்க? அது வந்து கேட்டு சொல்றேன் சார். என் கம்ப்யூட்டர் சார் வந்தா? கம்ப்யூட்டர் சார் அந்த வேலை வந்து வந்துங்கிறாரு. ஆந்திவே ஆந்திவே வந்துங்கிறாரு. வந்த உடனே கேட்டு பதில் சொல்லுவான். நான் கூட ஆர்டிஸ்க்கு எப்படி பிரிப்பான்னு கேட்டோடனே அண்ணா கட்டி பிளேயரு ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் வச்சு கைட்டி தான் பிரிப்பாங்கன்னு சொல்லிவிடுவாங்கட்டுன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இப்பெல்லாம் நேரம் சுற்றி எடுத்து டமால் அடிச்சு பிடிச்சி மாற்றி பிச்சு கடைச்சி போயிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? ஒரு கம்ப்யூட்டரை ரேம் இல்லாமல் இயக்க முடியுமா? இல்லை சார். ஏன் ராம் இல்லாம எப்படி சார் இருப்பீங்க? ஏன்பா ராம் இல்லாத ஏக்கலாம்னு சொல்லி சொல்றாங்களப்பா விளம்பரம்லாம் கூட காட்டுங்க சார். அவங்க நான் பார்க்கணும். அவங்களை காட்டுங்க. நாங்கள் பார்த்து அவருக்கு நாங்கள் அவார்டு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்படியா ஆர்டிஸ்ட் இல்லாமல் கம்ப்யூட்டர் இயங்குமா? ஆர்டிஸ்ட் இல்லாமல் இயங்காது சார். அதுவும் இயங்காதா? கரண்ட் இல்லாம இயங்குமா? கரண்ட் தான் சார் மெயின். கரண்ட் சார்ஜ் போட்டா தானே இதுவுமே இல்லாம இயங்க இயங்காது. என்ன நீ கேள்வி தப்பு தப்பா கேக்குறீங்க, சரியான கேள்வி கேளுங்க. அப்படிதானே? அப்படிதான். தம்பி திலீப்பே வந்துட்டேன் சார். இப்போ
தேச தியாகிகள் சொல்றாங்க. தியாகிகள் யாரெல்லாம் தேச தியாகிகள்? காந்தியா? காந்தியா, நேரம், நேரு, என்ன பண்ணுவ? தேச தியாகம் எல்லாரையும் நாட்டுல இன்னைக்கு லட்சக்கணக்கில் எஸ்ஐ இருக்கிறாங்களப்பா, நாடு திருந்த மாட்டேன் சார். அவங்க எல்லாம் சரியில்லை சார். நீ எந்த மாதிரி எஸ்ஐயா இருக்கணும்? நான் வந்து சாமி மாதிரி இருக்கிறேன் சார். சாமி மாதிரி இல்ல, அந்த ஆரிச்சாமி மாதிரி இல்ல, ஜில்லா விஜய் மாதிரி. ஜில்லா விஜய் மாதிரியா? அவரு தப்பு செய்ய விட்டு வேடிக்கை பாப்பாரு, பரவாயில்ல. அஜித் மாதிரி சார், தலை மாதிரி. அது மாதிரியா? கடைசியில் எல்லாரும் இவங்களுக்கு இருக்கிறது மொத்த பேரும் சினிமாவில் இருக்கிற போலீஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. நீ கண்டிப்பா எஸ்ஐயா வந்து நாட்டு திருத்தான் பாத்துக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா பாருப்பா, ஹெட்செட் எனக்கு தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா. விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை, இது தெரிஞ்ச விஷயம். அந்த சிறுத்தை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும், இல்லை எத்தனை மைலில் ஓடும்? 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சார். 110 கரெக்டாவா இல்லை 110 முன்ன பின்ன இருக்கா? அப்படி இப்படின்னு இருக்கும் சார். அப்படி இப்படின்னு இருக்குன்னா அப்படி எப்படின்னா 110 தான் சார். 110 தானா? கண்டிப்பாவா? கண்டிப்பா. மைலு? மைல் எங்க சார் வரும் பாருங்க சார். ஏய் இல்லப்பா, மைலுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காகப்பா. மைல் அதாவது கிலோமீட்டர்னு ஒண்ணு இருக்கு, மீட்டர்ன்னு ஒண்ணு இல்ல. அந்த மைல் நீ என்ன வானத்துல பறக்குற மைல்? 1 கிலோமீட்டர் சார். 1 கிலோமீட்டரா தம்பி? நீ எப்படியோ தெரியாம அந்த 110வது சரியா சொல்லிவிட்ட, அதுக்காக உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல பாட்டேன் சார். பாத்துட்டியா? ஆனா பாத்துட்டு சொன்ன பாரு, அதுக்காக தில்லிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எச்சரிக்கை கொடுங்க சார். குடிப்பா நல்லா இப்படி புடி, அங்க கேமரா காட்டு. இந்த இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தோம்னாக்கா, வேகமாக ஓடக்கூடிய விலங்குகளில் வந்து சிறுத்தை. இந்த சிறுத்தை வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் ஓடனா? 110 120 கிலோமீட்டர் வரையில வேகத்தில் ஓடும் அப்படின்றது தான் சரியான பதில். இதை வந்து பதில சொன்னது வாங்கி இப்போ கிஃப்ட்டை வாங்கிட்டு யாருன்னு பார்த்தோம்னா, யார்? ஆர்கட் பாய்ஸ் ஸ்கூல், திலீப் குமார். திலீப் குமார் வந்து வாங்கியிருக்கிறாங்க.